हाय गाइस नान उंगल इंडियन पीसी तमिलची वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஆறாம் வகுப்புல செகண்ட் டைம்ல நானிலம் படைத்தவன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த நானிலம் படைத்தவன் முடியரசன் தான் அப்படிங்கறத எப்படி ஷார்ட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கறத நிறைய சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற படத்தை பார்க்க போகிறோம். நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முடியரசன். யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். சரி, இந்த பாடல் அவர் தான் எழுதினார் அப்படிங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான்கு நிலப்பகுதிகளையும் அந்த காலத்தில் ஆட்சி செய்வது யார் சொல்லுவாங்க, அரசன் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அரசன் அப்படிங்கிறது கடைசியாக வருதா முடியரசன். அப்போ நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். சில பாடல்களை கொடுத்து இந்த பாடல்கள் யார் யார் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது கேட்டாங்கன்னா ஷார்ட்கட்டில் ஒவ்வொன்று படிச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியரசன். அடுத்து நுழையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான். கேட்பாங்க, விளைநிலங்களை உருவாக்கியவன் வாழ்ந்த பகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா விளைநிலப்பகுதிகளை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா காடுகள் வாழ்ந்த மனிதன். என்ன, காடுகள் வாழ்ந்த மனிதர்கள் எதை உருவாக்கினார்கள்னு கேட்டாங்கன்னா விளைநிலங்களை உருவாக்கினார்கள். இந்த விளைநிலங்கள் தான் நான்கு நிலங்களாக பிரிக்கப்படுகிறது. சரிங்களா, அந்த மாதிரி விளைநிலங்களை உருவாக்கி அதை வந்து நகராக்கி நாடாக்கி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை பகுதியில் வரும். இவனுடைய வாழ்க்கையை உயர்த்தியது எது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலும் வணிகமும் தான் அவனோட வாழ்க்கையை உயர்த்தியது. தொழில் என்னது, வேளாண்மை செய்கிறது அவனோட தொழில். வணிகம் அப்படின்னா அந்த வேளாண்மை செய்த பொருட்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு போகிறது வணிகம். அது மாதிரி செய்யும்போது அவனுடைய வாழ்க்கை தராதரம் வந்து உயர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் வந்து காடு வந்து நிலப்பகுதியாக மாறி நிலப்பகுதி வந்து நாடாகி நகராகி அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் வரும். சரிங்களா, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெரு வெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். இதில் படிக்கும் போதே அந்த பொருட்களை புரிஞ்சு படிச்சுமே உங்களுக்கே இருக்கும். சரிங்களா, கல்லெடுத்து முள்ளெடுத்து அப்படின்னா காட்டு பெருவெளியை, அதாவது மலைப்பகுதி வந்து கல்லும் மண்ணும் முள் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா, அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணோன்னா அந்த பகுதியை வந்து நில சமப்படுத்துகிறான். எப்படி சொன்னால் மல்லெடுத்த திண்டோல் வரத்தால் மல்லெடுத்த அப்படின்னா என்னென்னா வலிமை பெற்ற. சரிங்களா, மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படின்னு. திண்டோல் அப்படின்னா அந்த மல்லெடுத்த திண்டோல்னா வலிமை பெற்ற தோள்கள். சரிங்களா, தோள்கள் தான் அவனுடைய தோள்கள்லாம். அதான் அந்த முள்ளு கல்லெல்லாம் வெட்டும்போது தோள்கள் பகுதிகள் நிறைய பலம் இருக்கணும் அந்த இதை சொல்கிறாங்க. அப்போ மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, மரம் அப்படிங்கிறது வந்து மரம் அப்படிங்கிறது வந்து வீரம். சரி, இந்த ரா எங்கே உச்சரிக்கணும்னு சொல்லியிருந்தேன், இந்த ரா எங்கே உச்சரிப்போம் படிக்கும் போதே ஓரளவுக்கு அதோட பழசை படித்தோம்னா அதை ஞாபகப்படுத்திட்டே வரும்போது உங்களுக்கு அந்த இது மறக்கவே மறக்கும். அந்த ராங்கிற எழுத்து என்ன சொல்லியிருந்தோம், அன்னத்தின் மைய பகுதியில் நாவின் நுனி வருடுவதால் இந்த ரா எழுத்து வருது. அப்போ ரா அப்படின்னா மரம், மரம் அப்படிங்கும்போது என்ன வரும், மரம்னா என்ன சொன்னேன் பழம். அப்போ மரத்தால் வளப்படுத்தி வலிமையான தோள்களின் மூலம் அந்த வீரத்தால் அந்த காட்டு பெருவெளியை கல்லும் முள்ளி எடுத்து வளப்படுத்தி அதை வந்து என்ன செஞ்சாங்க, ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். அடுத்து மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிகமாந்தன் அவன். என்னென்ன, அதுதான் அந்த காட்டு பகுதினாலே குறிஞ்சி மலை, சாரி குறிஞ்சினா மலை மலை சார்ந்த பகுதி, முல்லைனா காடு காடு சார்ந்த பகுதி, மருதம் அப்படின்னா வயல் வயல் சார்ந்த பகுதி, நெய்தல் அப்படின்னா கடல் கடல் சார்ந்த பகுதி. இந்த மாதிரி கடல் பகுதிகளையும் நிலப்பகுதிகளை உருவாக்கி நாகரிகமான வாழ்க்கையை ஆரம்பித்தது அந்த மனிதன் தான் அப்படிங்கிறாங்க. ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆளுக்குள் முத்தெடுத்தான். என்னன்னா ஆழ கடல் கடந்தான், சரி ஆழ கடல் கடந்தான் என்னது, அதுதான் முத்து குளித்தான் அப்படிங்கிறாங்க. அஞ்சும் சமர் கடந்தான், அந்த ஆழமான கடலையும் கடந்து என்ன செஞ்சான், வணிகம் செஞ்சான். அஞ்சும் சமர் கடந்தான், அஞ்சும் சமர்னு என்னது போர், அந்த போர்களையும் கடந்தான். நிறைய போர் வரும் தெரியுமா, நிலப்பகுதிகளுக்கு பிடிக்கிறதுக்காகவே போர் கடந்தான், அந்த போரையும் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், இமயமலை மேல
என்ன செஞ்சாங்க, கொடி பொறித்தன். இமயமலை மேலே கொடி பொறுத்தர் யாருன்னு சொன்னால் சோழர்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான், முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான். தோணி அதில் வந்து ஆளி அப்படிங்கிறது என்னென்னா கடல், கடலுக்குள்ளே போய் முத்தெடுத்தான். தோணி அப்படின்னா மரக்கலம், மரம் அதுதான் வந்து என்னென்னா தோணி, தோணி அப்படின்னா மரக்கலம் சரிங்களா. எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அப்படிங்கிறாங்க. எக்களிப்பு அப்படின்னா களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, எக்களிப்புனா பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. மீதூர ரொம்ப தூரத்துக்கு வந்து என்னென்ன வணிகம் செஞ்சான் அப்படின்னா ஏலம் மிளகு முதல்ல வந்து நிறைய பொருட்களை கொண்டு போய் வணிகம் செஞ்சான், எங்கே கண்டங்கள் சுற்றி வணிகம் செஞ்சான். களம் ஏறி வந்தவன் தான், களம்னா கப்பல். தோணி அப்படின்னா மரக்கலம், களம்னா என்ன சொன்னேன் கப்பல். இதில் நல்கும் அப்படிங்கன்னா நல்கும் தரும் பயன், பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தனா பயன் தரும் வாணிகத்தால் கண்டம் சுற்றி களம் ஏறி கப்பல் ஏறி வந்தவன் தான், அஞ்சாமை மிக்கவன் தான், பயப்பட மாட்டான். ஆனால் சான்றோர்கள் வந்து சான்றோர்களுக்கு தெரியும் இது இதை பண்ணணும் இதை இதை பண்ணக்கூடாதுன்னு சான்றோர்களுக்கு தெரியும், அந்த சான்றோர்களே பயப்படுற ஒரு செயலை வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா. இது எல்லாமே வந்து எது குறிக்குது அப்படின்னா ஒரு நல்ல அரசனுக்குரிய பண்புகள் எல்லாமே சேர்த்து குதிக்கிறதுனால நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன் சரிங்களா. ஒரு அரசன் ஆகணும் அப்படின்னா, ஒரு பகுதி அரசன் ஆகணும் அப்படின்னா ரொம்ப கல்லுமுள்ளாக இருக்கும், அந்த கல்லுமுள்ளு பாதையெல்லாம் சரி பண்ணணும். ஒரு தலைமைன்னு இருக்கும்போது அவன் தானே மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு வரும். அப்போ அதை யாபோச்சுனா ஒரு மலைப்பகுதியில் நல்லா கல் முள் எல்லாத்தையும் செதுக்கிட்டு ஒரு நிலமாக இருக்கணும், நிலமாக்கி அதை என்ன செய்யணும், விளைச்சல் பண்ணி அந்த விளைச்சல் மூலமாக வாணிகம் பண்ணி இந்த வாணிகத்து மூலம் கிடைக்கிற பொருளை வச்சு மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு யாபோச்சுக்கினாலே எந்த லைனை கேட்டாலும் உங்களுக்கு இந்த லைன் இந்த பாட்டில் தான் வரும் அப்படிங்கிறது மறக்கவே மறக்காது. அடுத்து பார்த்தா சொல்லும் பொருளும். ஏற்கனவே நான் சொல்லும் பொருளும் வந்து சொல்லிட்டேன், எப்பயுமே படிக்கும்போது அந்த பாடலுடைய பொருளை சேர்த்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த பாடல் மறக்கவும் மறக்காது சரிங்களா. மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர், சமர் போர், சமர் போர். நல்கும் தரும், களனி வயல், களனி வயல் காடு, களனி எல்லாம் அப்படின்னா காடு வயல் அப்படின்னு சொல்கிறாங்க. களத்து மேடு வயல் மேடுங்கிற களத்து மேடு அந்த மாதிரி வரும் இல்லையா அது சரி. மரம்னா வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல் ஆளி கடல். இந்த களம் களனி இதெல்லாம் வந்து முக்கியமானது சரிங்களா. ஒன்பாடு பொருள் கேட்பாங்க, யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நானிலம் படைத்தவென்ற ஆசிரியர் எப்படி யாவச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், முடியரசன் அரசன், நான்கு பகுதியிலே ஆட்சி செய்யக்கூடிய அரசன் அரசன் சொல்லுவோம். அப்போ நானிலம் படைத்தவன் என்ற படையின் ஆசிரியர் முடியரசன். நான்கு நிலம் அப்படிங்கிறது நான்கு கூட்டல் நிலமாக பிரியும். இந்த நான்கு நிலம் எதுன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். இன்னும் பாலை வரலையே அப்படின்னா நான்கு நிலம் கேட்டாங்கன்னா நான்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மட்டும் தான் வரும். ஐந்தினை அப்படின்னு சொன்னாதான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது வரும், இது யாரும் மறக்கக்கூடாது. அடுத்து முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் என்னது, துரைராசு. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அரசன் அப்படின்னா ராசான் கூட சொல்லுவாங்க, ராசா வராரு ராசா வராருன்னு சொல்கிறாங்களே. அப்போ முடியரசன் இயற்பெயர் துரைராசு, துரைனாலும் பெரிய ஒன்று தான், பெரிய ஆள் தான், ராசா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆள். அப்போ ரெண்டுமே வந்து முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இதில் ஏற்கனவே நம்ம போன பாடத்தில் ஒரு சிக்ஸ்த்துலேயே பார்த்தோம், என்ன பார்த்தோம், துரை மாணிக்கம் அப்படின்னு ஒருத்தர் பேர் பார்த்தேன், இருக்கா யோசித்து பாருங்கள், முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். என்னது, பெருஞ்சித்திரனார். யா வச்சுக்கணும், பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் துரை மாணிக்கம், முடியரசனின் இயற்பெயர் என்னென்னா துரைராசு. இந்த முடியரசன் பெயர் நல்லா வச்சுக்கினா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், முடியரசனால ராசா துரை எல்லாமே வந்து ஒரே மீனிங் தரக்கூடியது சரிங்களா. அடுத்து வந்து இவருடைய எழுதிய நூல்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி, வீர காவியம், காவிய பாவை. முடியரசனுக்கு பூங்கொடி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம்.
வீர காவியம் அப்படிங்கிறது அரசனை பற்றி ஒரு காவியம் எழுதியிருக்காங்க, வீரமான ஒரு காவியம், வீரத்தை பற்றி ஒரு காவியம், வீர காவியம். அடுத்து காவிய பாவை, காவிய பாவை வீர காவியம் முடிஞ்சோடனே அந்த காவியங்கிறத எடுத்துக்கிட்டா காவிய பாவை, சரிங்களா. அந்த காவியம் காவிய பாவை இந்த மாதிரி நிறையா நூல் எழுதியிருப்பாங்க, நல்லா யாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. பூங்கொடி அப்படிங்கிறது வந்து இவரோட மகப்பேர் இருக்கலாம், இல்லைன்னா முடியரசனுடைய மனைவி பேராக கூட வச்சுக்கலாம். அடுத்து வீர காவியம், அவருடைய வீரத்தையே காவியமாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு யாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காவிய பாவை, பாவைனா பெண்ணை குறிக்கக்கூடியது, இந்த மாதிரி நூல் வச்சுக்கணும். அடுத்து வந்து முடியரசன் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றது. இது ஒரு முக்கியமான ஒன்வேர்டு, சரிங்களா. நான் கிளாஸ் எடுக்கும் போதே நோட்டு போட்டு சொல்லிக்கிறேன், நோட்டில் நீங்கள் எழுதிக்கங்க, சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதாவது ஒவ்வொரு இயல் முடிஞ்சோடனே நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன் வேர்ட் பிடிஎஃப் போடுவேன். ஏன்னா ஒவ்வொரு பாடத்துக்கு பிடிஎஃப் போட்டோம்னா ஒரு பேஜ் ஆஃப் பேஜ் இந்த மாதிரி தான் வருது. ஸோ இயல் முடிஞ்சோடனே நான் இயல்க்குரிய இந்த இயல் ஒரு முதல் இயல் முடிக்கிறோம், அதுக்குரிய ஒன் வேர்டு போடும்போது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன் வேர்ட் வந்து பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துட்றேன், சரிங்களா. இந்த தம்ப்நெயிலே பார்த்திங்கனாலே டவுன்லோட் பிடிஎஃப் ஒன் மார்க்கும் இருந்துச்சுன்னா அப்படின்னாலே உங்களுக்கு ஒன் மார்க்கு கண்டிப்பாக உள்ளே இருக்கும், சரிங்களா. அப்போ இந்த ஒன் வேர்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கணும், சரிங்களா. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன், வானம்பாடி முடியரசன், வானம்பாடி முடியரசன், வானம்பாடி முடியரசன். இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாடு எப்பயுமே சொல்லி பார்த்து படிக்கணும், சரிங்களா. இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆமாம், புதியதொரு விதி செய்வோம்னா ஒரு காடையே வந்து கல்லெடுத்து முள்ளெடுத்து அது ஒரு காடாக்கி நகராக்கி ஊராக்கி பேராக்கி ஒரு புதியதொரு சபதம் தானே விதி செய்வோம் அப்படிங்கிறதுனா. அப்போ புதியதொரு விதி செய்வோம் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ளது. எதுனா நானிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாரதியர் ஒரு பாடல் பாடியிருக்கார், என்ன பாடியிருக்காருன்னா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது யார் எழுதியிருக்காருன்னா பாரதியர் எழுதியிருக்காரு. இதிலே பார்த்தீங்கன்னா வெள்ளி மலையின் மீது உலாவுவோம், மேலே வந்து முடியரசன் எல்லாம் சொல்லியிருப்பார், சூழும் பனிமலையில் சுற்றி வந்து கொடி பொறிப்போம்னு இருக்காங்க. இவர் வெள்ளி மலையின் மீது உலாவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், இது ஒரு ஒன் வேர்டு, நிறைய கொஸ்டினை கேட்டிருக்காங்க, சரிங்களா. மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எதில் சொல்லியிருப்பேன், அறிவியல் ஆத்திச்சுடி பாடம் இருக்கும் பார்த்திங்களா, அறிவியலால் ஆழ்வோம் அப்படின்றது சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா. செயற்கைக்கோளை மேலே விடுறாங்க, கடலுக்கடியில் போய் முத்தெடுக்கிறாங்க அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பேன் பார்த்திங்கன்னா. அதில் பார்த்திங்கனாலே சொல்லியிருப்பேன், மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற வசனத்தை கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியரேனும், பாரதியாரோட கனவு, சரிங்களா. பாரதியாரோட கனவு என்னென்னா அவர் தான் கப்பல் விடணும்னு சொல்லியிருப்பார். இதுக்கு இணையாக வந்து என்ன செஞ்சிருப்பார், வஉசி அவர்கள் வந்து என்ன செஞ்சிருப்பார், சுதேசி கப்பல் இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். அவர் வந்து நான் அதுலேயும் சொல்லியிருப்பேன், வஉசி அவர்கள் வந்து எப்பயுமே வந்து சென்னைக்கு வந்தார், சென்னையில் வந்தார்னா பாரதியாரை போய் சந்திக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்குது. அப்போ இதுலேயே தொடர்பு என்ன இருக்குது, பாரதி வந்து மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இணையாக வஉசி சிதம்பரம் அவர்கள் என்ன செஞ்சிருப்பார், சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஓப்பன் பண்ணிப்பார். இதுதான், இதை வச்சாலே உங்களுக்கு தெரியும், மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று கனவு கண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். அதுக்கப்புறம் அதுலேயே கப்பல் விட்டாச்சு, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம்னா அந்த சைடு வடக்கு சைடு என்னது, இந்திய வடக்கு சைடில் என்னது ஃபுல்லாகவே இந்த சப்பாத்தி தான், சரிங்களா. அந்த கோதுமை பண்டத்தை என்ன செய்வோம் வாங்கிட்டு காவிரி சைடு, நம்ம திருச்சி சைடு தானே காவிரி, இந்த சைடில் தமிழ்நாடு சைடில் வெற்றிலை தானே இருக்குது, அந்த வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். தளத்தில் வெளிப்படும் குணம், என்ன குணம் வெளிப்படும், வீரம் அப்படிங்கிற குணம் ஏற்படும். அதுக்கு என்ன பொருள், வீரம்னா மரம் என்பது பொருள்னு படித்தோம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து, ஏன்னா இல்லு ஏவு சேர்ந்து என்ன விதி வரும், வீர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னை விதிப்படி இல்லும் ஏவும் இணைஞ்சு என்னாகும், லேவாமாகும். அப்போ கல்லெடுத்து என புணரும். நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம், சரிங்களா. நாடு என் கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டோம்னா டு அப்படிங்கிறது என்னாகும், இட்டு கூட்டல் உ அப்படின்னு பிரியும். இதில்
ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து வருமொழில் வந்திருக்கனால என்ன விதி வரும், நிறைய விதி ஒரே விதி தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் வந்து தனியாக போடலை. அடுத்து போட போட நீங்களே வந்து செஞ்சு போட்டுக்கணும் சரிங்களா. ஈஸியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுக்கு புதுசாக ஒரு விதி வருது அப்படின்னா நான் சொல்லிடுவேன். அப்போனா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என் விதிப்படி என்னாகும், ஊ மறைஞ்சோனே நாட்கூட்டல் என்று எண்ணம் மாறும். அதுக்கடுத்து இட்டு கூட்டல் ஏ இணைஞ்சு என்னாகும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என் விதிப்படி என்னாகும், டே அப்படிங்கிற வார்த்தையை மறப்ப நாட் என்ற அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து களம் கூட்டல் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னா இம் கூட்டல் ஏ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன் உதிப்படி இம் கூட்டல் ஏ இணைஞ்சு என்னாகும், மே அப்படின்னு மாறும். இப்போ மே எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா களம் ஏரி அப்படிங்கிறது மாறும். குருவினா பாருங்க, நான்கு நிலங்கள் என்பன யாவை. நான்கு நிலங்கள் என்பன என்னன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சிங்கிறது மலை மலை சார்ந்த இடம், முல்லை அப்படிங்கிறது காடு காடு சார்ந்த இடம், மருதம் அப்படிங்கிறது வயல் வயல் சார்ந்த இடம், அதுக்கப்புறம் நெய்தல்ங்கிறது கடல் கடல் சார்ந்த இடத்தை குறிக்கக்கூடியது. தமிழன் எதற்கு அஞ்சினார் அப்படின்னா சான்றோர்கள் அஞ்சுவதற்கு இவர்களும் அஞ்சுவார்கள். தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான்னா வணிகத்தால், தன்னுடைய ஏலம் மிளகு இதெல்லாம் வந்து ஏற்றிட்டு போய் என்ன செய்ய போனால் வணிகம் செய்கிறதுக்காக கண்டங்களை சுற்றி வந்தான். லெசன் முடிஞ்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.